चाय विद चित्रा। அடுத்து சாய் சித்ரா நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் இசையமைப்பாளர் ரகுநந்தன். முதல் படத்திலேயே தன்னுடைய பாடலாசிரியருக்கு தேசிய விருதை பெற்றுத்தந்த பெருமைக்குரிய இசையமைப்பாளர் தான் என்ஆர் ரகுநந்தன். எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் தமிழ் சினிமாவின் முக்கியமான பல படங்களுக்கு இசையமைக்கின்ற வாய்ப்பினை பெற்றவர் இவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மூன்று மொழிகளில் 25க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்துள்ள ரகுநந்தன் தன்னுடைய இசைப்பயண அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. ரகுநந்தனுக்கு இசையில எப்போ எங்க நாட்டம் பிறந்தது? எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அது ஒரு எனக்கு அது ஒரு பெரிய அது மேலே ஒரு அலாதி பிரியம் தான் சொல்லணும். அதாவது எப்படின்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு கிராமம். பிரகாஷுக்கு முன்னால் வேற எந்தெந்த இசையமைப்பாளர்கிட்ட எல்லாம் நீங்க உதவியாளராக பணியாற்றிருக்கீங்க? ஆதித்யன் சாருடைய ரெக்கார்டிங். ஆமாம், இது கலர் கனவுகள்னு ஒரு படம், அதை தான் நான் முதல்ல நான் பார்த்த ரெக்கார்டிங். அதுக்கப்புறமா பின்னணி இசை சேர்க்கறதுல இளையராஜா எவ்வளவு நுட்பமான உத்திகளை எல்லாம் கையாளுறார் அப்படின்றத நன்கு தெரிந்த நீங்கள் அதை பற்றி ஜெயபிரகாஷ்ட எப்போது பேசியிருக்கீங்களா? அது நிறைய சொல்லியிருக்கேன். அந்த டைமில் எனக்கு ராஜா சார் தான் ரெஃபரன்ஸ். இந்த படத்தில் ராஜா சார் இப்படி பண்ணியிருப்பாரு. ஜெயபிரகாஷ்ட உள்ள தனிச்சிறப்புன்னா நீங்கள் எதை சொல்றீங்க? எனக்கு என்னென்னா சார், அவருடைய காம்போசிஷனும் சரி அவருடைய அரேஞ்ச்மெண்ட்டும் நிறைய கொஞ்சம் புதுசாக பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணுவார். இப்போது 1100 நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். எந்த காலகட்டத்தில் இசையமைப்பாளர் ஆகிறதுக்கு நீங்கள் முடிவு பண்ணீங்க? அதாவது என்னென்னா எனக்கு இசையமைப்பாளர் எண்ணமே இல்லை. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு நல்ல கீபோர்ட் பிளேயர் ஆகி பெரிய பெரிய இசையமைப்பாளர்கிட்ட கீபோர்ட் பிளேயர் தான் ஆகணும் தான் ஆசை இருந்தேன். அப்படி தான் வந்தேன் நான். இசையமைப்பாளர் ஆகிறது அப்படின்னு முடிவு எடுத்ததுக்கு பின்னால் யார் யாரையெல்லாம் சந்தித்து வாய்ப்பு கேட்டீங்க? நிறைய பேர் சந்தித்தேன். அதாவது என்னென்னா அப்கமிங்கில் இருக்க டைரக்டர்ஸ், இல்லை பெரிய டைரக்டர்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு ரெண்டு படம் ஹிட்டு கொடுத்தா தான் வருவாங்க அப்படின்னு அப்கமிங்கில் இருக்க ஒரு ரெண்டு மூணு டைரக்டர்ஸ் மீட் பண்ணேன். அதில் ஒரு புது டைரக்டர்கிட்ட வந்து நான் வந்து தென்மேற்கு பருவக்காற்று பட வாய்ப்பு எப்படி அமைஞ்சது? இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து டியூன்லாம் நிறைய கம்போஸ் பண்ணி வச்சுருக்காரு, நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு. அவர் சரி வர சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னாரு. அவர் என்னை கூப்பிட்ற நேரம் நான் ஊரில் இல்லை, நான் திருநள்ளாரில் இருந்தேன், கோவிலுக்கு இருந்தேன். புது இயக்குனருடைய படங்களுக்கெல்லாம் நான் பாட்டு எழுத மாட்டேன்னு வைரமுத்து உங்கள் படத்துக்கு பாட்டு எழுத மறுத்துட்டாரா? தென்மேற்கு பருவக்காற்று படத்தில் உங்களுடைய இசைப்பணியை பார்த்துட்டு அந்த படத்தினுடைய கதாநாயகனான விஜய் சேதுபதி என்ன சொன்னார்? ரீரெக்கார்டிங் முடிஞ்சு ஃபஸ்ட்டு காப்பி நாங்கள் வந்து கியூப்பில் படம் பார்க்கும்போது அப்போ அவர் வந்திருந்தார் விஜய் சேதுபதி, வந்து வந்து பார்த்துட்டு கேட்டார் என்கிட்ட. சுந்தரபாண்டியன் படத்துக்கு இசையமைக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு பெற்றுத்தந்தது கூட தென்மேற்கு பருவக்காற்று படம் தான் இல்லையா? தென்மேற்கு பருவக்காற்றுடைய பாடல்களுடைய பெரிய ரசிகன் அந்த எஸ்ஆர் பிரபன் டைரக்டர் அவர் வந்துட்டு அவர் வந்து அந்த கம்பெனியில் வந்து இல்லை அது நிறைய மியூசிக் டைரக்டர் சொல்லியிருக்காங்க. தென்மேற்கு பருவக்காற்று படத்தில் உங்கள் இசையில் பாடல் எழுதிய வைரமுத்துக்கு தேசிய விருது கிடைத்த போது எப்படி இருந்தது? அதாவது நான் வந்து இதெல்லாம் நமக்கு சாத்தியமாகுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த போது இதெல்லாம் கிடைக்கும்போது ஒரு நமக்கு ஒரு என்ன சொல்கிறது அடுத்தடுத்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வேலை செய்கிறதுக்கு. வைரமுத்து பாட்டு எழுதணுன்னே நிச்சயமாக இந்த பாட்டுக்கு உங்களுக்கு தேசிய விருது கிடைக்கும்னு எப்படி சொன்னீங்க? ஏன்னா அந்த பாடல் வந்து ஒரு கல்ச்சர், அதாவது நம்ம ஒரு தாயுடைய வலி அப்படி சொல்லியிருப்பார், ஒரு 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 தாய்க்கும் மகனுக்கான ஒரு ஒரு பாசத்தை அதில் சொல்லியிருப்பார். உங்கள் படத்துக்கு பாட்டு எழுத மாட்டேன்னு வைரமுத்து சொன்ன மாதிரி மாரிமுத்து தன்னுடைய புலிவால் படத்துக்கு இசையமைக்கணும்னு உங்ககிட்ட வந்தபோது நான் இசையமைக்க மாட்டேன்னு அவருக்கு மறுத்துட்டீங்களாமே ஏன்? மாரிமுத்து சார் வந்து நான் அப்போ வந்து கரெக்டாக அந்த படம் இப்போ போயிட்டுருக்கும் போது வந்தார். நான் வந்து அப்போ நான் வந்து எனக்கு மீட்டிங் பாயிண்ட் வந்து எனக்கு வேறு இடம் கிடைக்கல, உடனே ஜிவி ஸ்டுடியோக்கு வர சொல்கிறேன். நீங்கள் பணியாற்றிய இயக்குனர்களில் ஒரு முக்கியமான இயக்குனர்
பாரதி ராஜா அவரோட பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? மிகப்பெரிய அனுபவம். ஏன்னா ஒரு லெஜெண்டரி டைரக்டர் சார் வந்து அவரோட நம்ம வேலை செய்ய போகிறோன்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஜெயலலிதா திரைப்படத்தினுடைய வெற்றி விழாவில் பேசும்போது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் அனிருத்தனுடைய பின்னணி இசைதான் அப்படின்னு ரஜினிகாந்த் திறந்த மனதோடு சொன்னார். ஒரு படத்துக்கு பின்னணி இசை மட்டும் சரியாக அமைஞ்சதுன்னா அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? ஆமாம், ஒரு படத்தை அந்த அளவுக்கு கொண்டு போக முடியும், அதே சமயத்தில் ஒரு படத்தை கீழே தள்ள முடியும். ஒரு பின்னணி இசை நினச்சதுன்னா ஒரு படத்தை வந்து ஒரு மினிமலாக இருந்தால் போதும் படம் வந்துட்டு. அனிருத்தனுடைய வெற்றியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து அபவ் 40 மேலே உள்ளவங்க அவர் மைண்டில் வச்சுக்கல. அவரை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ். நீங்கள் சமீபத்தில் இசையமைச்ச படத்தில் மிக முக்கியமான படம் அயோத்தி, அந்த பட வாய்ப்பு எப்படி உங்களுக்கு அமைஞ்சது? அந்த அயோத்தி படம் வந்து எனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்டலாக கிடைச்சது தான் சார். என்னென்னா அந்த படம் வந்து நிறைய இசையமைப்பாளர் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, அது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா